இன்று தலைவலி ஏன் வருது, அது வந்தால் எப்படி மருந்து இல்லாமல் சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக தலைவலிக்கு இன்னொரு ஒரு வைத்தியமே உலகத்தில் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஏன் தலைவலி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சரி பண்ண முடியும். அதாவது காலில் புண்ணுங்க, விரலில் புண்ணு சீல் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு தலைவலி வரும், அப்போ அதை சரி பண்ணால் தான் சரியாகும். ஒருத்தருக்கு வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை டென்ஷனு அது உள்ளே இருக்குது, அதனால் தலைவலி வந்திருக்கு, அப்போ அதை சரி பண்ணால் தான் சரியாகும். ஒருத்தர் நாலு நாளாக ஒழுங்காக சாப்பிடல, சாப்பிட்டா சரியாக போயிடும். ஒருத்தர் ஓவராக சாப்பிட்ருக்காரு, ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் சரியாக போயிடும். ஒருத்தர் சூடாக தண்ணி குடித்தா சரியாக போயிடும், ஒருத்தருக்கு குளிர்ச்சியாக தண்ணி குடித்தா சரியாக போயிடும். இப்பாருங்க, தலைவலிக்கெல்லாம் வைத்தியமெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா, ஓஷோட்ட போய் ஒருத்தன் கேட்டாங்களாமா தலைவலிக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு, அவர் திரும்ப கேட்டாராமா உங்களுக்கு என்ன தலைவலி வந்திருக்குன்னு, தலைவலிக்கு இதில் என்ன டைப் இருக்குது அப்படின்னு கேட்டாராமா, நிறையா டைப் இருக்குது எந்த டைப்பு சொல்லுங்க அப்படின்னாராமா, அப்போ ஓஷோ கேட்டாராமா ஒரு இவர் கேட்டாராமா எத்தனை விதமான தலைவலி இருக்குன்னு கேட்டாராமா, அதுக்கு ஓஷோ சொன்னாராமா 100,000 விதமான தலைவலி இருக்குது அதில் எதுன்னு கேட்டாராமா. அதாவது வேறு மாதிரி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளக்கு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபியூஸ் கேரியர் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூஸ் போயிடுச்சு. ஏன் போச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வீட்டில் அயர்ன் பாக்ஸில் ஷார்ட் ஆகிருக்கும், அதனால் ஃபியூஸ் போயிருக்கும். இன்னொரு வீட்டில் ஃபேனில் காயில் போயிருக்கும், அதனால் ஃபியூஸ் போயிருக்கும். இன்னொரு வீட்டில் தண்ணி வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட்டை விழுந்து ஷார்ட் ஆகிருக்கும், அதனால் ஃபியூஸ் போயிருக்கும். இல்லை எங்கேயாவது குழந்தை கொண்டு போய் கையை விரலில் வச்சுருக்கோம் கரண்ட்டில், அது ஷாக் அடித்து ஷார்ட் ஆகிருக்கும். இது பாருங்க, ஃபியூஸ் போகிறதுக்குன்னு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை இல்லை. அப்போது ஃபியூஸு போயிடுச்சுன்னு சரி பண்ணி வச்சிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் போகும். ஏன்னா அதை நீங்கள் சரி பண்ணல இல்லையா, உண்மையே எங்கே ஷார்ட் ஆச்சுன்னு பார்த்து சரி பண்ணால் தானே ஃபியூஸ் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி தலைவலி என்பது ஃபியூஸ் போன மாதிரி. அப்போது ஒவ்வொரு தலைவலிக்கும் உண்மையிலேயே என்ன காரணம்னு யோசிச்சு அதை சரி பண்ணாதான் சரியாகும். நீங்கள் டைரெக்டாக தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சரியாக போகாதுங்க. அதனால் இனிமேல் யாருக்காவது தலைவலி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்கணும். கடந்த 48 மணி நேரத்தில், கடந்த 2 நாளில் நம் உடம்புக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், ஒழுங்காக தூங்கிருக்க மாட்டோம், உடம்பெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்திருக்கும் பஸ்ஸில் காரில், அப்போ என்ன பண்ணணும், உடம்பு ஆட்டாமல் படுத்துங்கினீங்கன்னா தலைவலி சரியாயிரும் இல்லையா. நிறைய பேசியிருப்பீங்க, அப்போ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தால் சரியாக போயிடும். சில பேர் பேசாமல் மௌனமாக ரொம்ப நாள் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பேசினா சரியாக போயிடும். ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டு சாப்பாடு 2 நேரம் சாப்பிடுங்க சரியாக போயிடும். இல்லையா வீட்டில் உட்காந்து ஓவராக சாப்பிட்ருந்துருப்பீங்க, ஒரு நேரம் சாப்பிடாமல் இருங்க சரியாக போயிடும். இல்லை 4 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பீங்க, இல்லை எங்காவது மினரல் வாட்டரே வாட்டில் வாட்டர் வாங்கி வாங்கி குடிச்சிருப்பீங்க, வீட்டு தண்ணி குடிங்க சரியாக போயிடும். சிம்பிளாக சொல்லட்டுங்களா, தலைவலிக்கிற வைத்தியமெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வைத்தியம், எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. இப்போ எனக்கே தலைவலி வந்துச்சுன்னா நான் இந்த முறை தலைவலிக்கு வைத்தியம் பண்ணதும் அடுத்த முறை தலைவலிக்கு வைத்தியம் பண்ணதும் வேறேங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் தலைவலி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிங்க, கடந்த 48 மணி நேரத்தில் நம்ம உடம்புக்கு எந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருந்தோம் அப்படின்னு யோசிச்சு அதை சரி பண்ணுங்கள். வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபோனை பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள், தலைவலி சரியாக போயிடும். ஏன்னா அவங்க நிம்மதியாக இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம். இப்படி நிறையா விஷயம் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்த தலைவலி ஏன்னே தெரியல, யோசிச்சு பார்க்குறீங்கன்னா கடைசியாக ஒரு ஐடியா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, டேக்கப்பில் கோ டு பெட். புரியலையா, மறுபடியும் சொல்கிறேன், டேக்கப்பில் கோ டு பெட். மெதுவாக சொல்லிட்டா, டேக்கப்பில்லோ கோ டு பெட். எதுவுமே முடியல, எதுவுமே தெரியல, தலை வலிக்குது, என்ன தப்பு பண்ணோன்னு தெரில, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிலன்னா தலைகாணி எடுங்க, போய் படுங்க, கண்ணை மூடுங்க, உடம்பை கவனிங்க, ரெஸ்ட் எடுங்க, அந்த தலைவலி சரியாக போயிடும். இல்லையா இங்கே பாருங்க, இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க, ரெண்டு கையும் இந்த மாதிரிங்க, 4 விரலில் மடக்கி கட்ட விரல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து உங்கள் நெத்தி போட்டிருக்கு இல்லையா அங்கே, கண்ணை மூடி இங்கே பாருங்க, மெதுவாக ரொம்ப அழுத்தக்கூடாது, கட்ட விரல இந்த நெத்தி போட்டுக்கிட்ட வச்சு இங்கே பாருங்கள், லேசாக 3 முறை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் சுற்றுங்க, உடனே தலைவலி சரியாக போயிருங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா, இவருங்க இந்த இடத்துல ஒரு காற்று இருக்குது,
அதை லேசாக ஆட்டி விட்டால் அது போய் குணப்படுத்தும், ரொம்ப அழுத்தக்கூடாது. உண்மையிலேயே நெத்தி போட்டில் லேசாக சுற்றி விடுறது ஒரு வருமா புள்ளி. மறுபடி சொல்கிறேன், கட்ட விரல வைக்கணும், லேசாக சுற்றணும், பட்டும் படாமல் லேசாக வலது பக்கம் மூணு முறை, இடது பக்கம் மூணு முறை சுற்றுங்க. அமைதியாக உட்காருங்க, உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும், உங்கள் தலைவலி சீக்கிரமாக குணமாகும். ஆக்சுவலாக இங்கே டச் பண்ணுறது தாங்க வைத்தியம். இது அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, தைல கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணாங்க, தைலமெல்லாம் தயார் பண்ணி தைலத்தை தடவுங்கள் சரியாக போகுன்னாங்க. நீங்கள் தைல தடவுறீங்க இல்லையா, அது லேசாக எரியுது இல்லையா, அந்த இடத்த கவனிக்கிறீங்க இல்லையா, இந்த ரெண்டு இடத்த கவனிச்சாவே தலைவலி சரியாக போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இவருங்க, இந்த தைலமெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதில் நிறைய கெமிக்கல்லாம் இருக்குதுங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நீங்கள் வீட்லேயே தைலம் தயாரிச்சிக்கலாம். நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, மூணே மூணு தான். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, மூணுமே வெள்ளையாக சாலிடாக இருக்கும். பச்சை கற்பூரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, மூணு 50-50 கிராம் வாங்கிட்டு வந்து மூணுமே வெள்ளையாக கெட்டியாக இருக்குமா, ஒரு டப்பாவில் போட்டு லேசாக ஆட்டுங்க. மூணு வெள்ளையான திடப்பொருள்கள் ஒன்று சேர்ந்தவொடனே 5 நிமிடத்தில் தைலம் தயார், லிக்யூடாக மாறிடும். இதாங்க தைலம், இதுதான் ஒரிஜினல் தைலம். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கடைக்கெல்லாம் போய் தைலமெல்லாம் வாங்கினதில்லை. பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு மூணையும் ஒன்றா சேர்த்துவாங்க. 5 நிமிடத்தில் தைலம் தயாராகிடும். அதை மூடி வச்சுக்கோங்க. சைட் எஃபெக்ட் இல்லாத, ஆர்கானிக்கான, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத தைலம். இந்த தைலத்தை நீங்கள் ஒருவேளை தேவைப்பட்டால் மூட்டு வலி, தலைவலி இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், இந்த தைலம் சரி பண்ணுதோ இல்லையோ, அந்த தைலம் ஒரு எரிச்சலை உண்டு செய்கிறது, நமது கவனம் அங்கே செல்கிறது. ஆக்சுவலாக தைலமே இல்லாமல் நீங்கள் நினைச்சாவே குணமாயிரும். நம்ம நினைக்கிறதுக்கு முடியலைங்கிறக்காக ஒரு தைலத்தை தடவி நம்ம ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி அந்த இடத்த மனசை கொண்டு போகிறேங்க. எங்கே எரியுதோ மனசு அங்கே போகுமா இல்லையா? ஞானிகளுக்கு தைலமே இல்லாமல் அந்த இடத்த நினைத்தாலே குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே நினைச்சா எப்படி குணமாகுங்குவீங்க, நீ உங்களுக்காக தான் நினைச்சா குணமாகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால தான் எரியருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம். எனவே இனிமேல் இயற்கையான நமது பாரம்பரிய தைலமாகிய இந்த மாதிரி மூணு பொருளை தயாரித்து அந்த தைலத்தை நாம் இனிமேல் பயன்படுத்துவோம். தலைவலி வந்தால் 48 மணி நேரத்தில் நீங்கள் செய்த தவறை ஒழுங்குபடுத்துங்கள், கண்டிப்பாக தலைவலி சரியாகும். இது நிரந்தரமானது. அதை விட்டுவிட்டு தலைவலி வரும்பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து மருந்து எடுத்து நீங்கள் சப்ரஸ் பண்ணி நீங்கள் செய்த தவறை சரி செய்யவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் தலைவலி வந்து கொண்டே இருக்கும். எனவே தலைவலியை இயற்கையாக குணப்படுத்துங்கள், நாம் நிம்மதியாக வாழ முடியும்.